வணக்கம். இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா வந்துட்டு இங்க யூகேல எஸ்பெஷலா லண்டன்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் வந்து ப்ரைஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஒரு 5 டிஃப்ரெண்ட் செக்டர் இல்ல 5 டிஃப்ரெண்ட் பொருள்னு எடுத்துக்கலாம், அதுக்கு வந்து எவ்வளோ ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. அதாவது இந்தியாவில் வந்துட்டு இதுக்கெல்லாம் வந்து ப்ரைஸ் வந்து ரொம்பவே வந்து கம்மியாக இருக்கும், இங்கே வந்து டிராஸ்டிக்காக அதுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இதுக்கெல்லாமே வந்து ப்ரைஸ் அதிகம்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வியந்து பார்க்குற அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி ப்ரைஸ் அதிகமாக இருக்கிற ஒரு 5 டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ்க்கு என்னென்ன ப்ரைஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு A4e சேனல். என் பேர் அசோக்ராஜ். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே லண்டனில் வந்துட்டு காஃபியோட ப்ரைஸ், காஃபி இல்லை டீ. நீங்கள் வந்துட்டு நார்மலாக நம்ம ஊரில் போயிட்டு ஒரு காஃபி டீ குடிச்சிங்கன்னா ஆப்வியஸாக வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு காஃபி டே இல்லை ஸ்டார் பக்ஸ் அந்த மாதிரி காஃபிக்கு போனால் கூட ஒரு 150 ருபீஸ் இல்லை 200 ருபீஸ் இருக்கும். நான் சொல்கிறது வந்துட்டு அந்த மாதிரி ஒரு காஃபி ஷாப்புக்கு போனால், இல்லை ஒரு நார்மல் காஃபி ஷாப் போனீங்கன்னா பிலோ 100 தான் இருக்கும், 50 அரௌண்ட் தான் அப்ராக்சிமேட் ஆவரேஜ் ப்ரைஸ்னு கூட சொல்லலாம் நம்ம இந்தியாவில். பட் இங்கே வந்து நீங்கள் இங்கே காஃபி ஷாப்புக்கு போனாலும் சரி 2.5 to 3.5 ரேஞ்சில் தான் மினிமமாக இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் ப்ரைஸே வந்துட்டு உங்களுக்கு 300 ருபீஸில் தான் ஸ்டார்ட் ஆகும். அதனால் காஃபி ப்ரைஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது நம்ம இந்தியா கம்பேர் பண்ணும்போது. செகண்ட் பார்த்திங்கன்னா ஹேர் கட்டுக்கு. ஸோ நம்ம ஜென்ஸ் ஹேர் கட்டுக்கு நம்ம வந்துட்டு நேச்சுரல்ஸ் ஆகட்டும் இல்லை க்ரீன் ட்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு ஒரு பிராண்டட் ரெப்யூட்டட் பியூட்டி பார்லருக்கு போயிட்டு கட்டிங் பண்ணால் கூட 300 ருபீஸ்க்கு மேலே வாங்க மாட்டாங்க. ஸோ ஆன் அன் ஆவரேஜ் பார்த்திங்கன்னா ஒரு 150 to 300 ருபீஸ் தான் இருக்கும் இந்தியன் ப்ரைஸில். இங்கே யூகேயில் ஹேர் கட்டுக்கு பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கே வந்துட்டு அரௌண்ட் 13 pounds to 15 pounds, ஆவரேஜ் ப்ரைஸே 15 pounds தான். ஸோ 15 pounds இட்ஸ் 1500 ருபீஸ் ஃபார் ஹேர்கட் அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன். இதுவே வந்துட்டு நீங்கள் ஒரு தமிழ் ஏரியாவுக்கு இல்லை ஈஸ்டா மாதிரி சைட் போனீங்கன்னா ஆன் அன் ஆவரேஜ் ஒரு 10 pounds உங்களுக்கு ஹேர்கட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். பட் 10 pounds கூட இட்ஸ் 1000 ருபீஸ் ஃபார் ஹேர்கட் இன் யூகே. தேர்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆப்வியஸாக உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம் ஹவுஸ் ரெண்ட். ஸோ ஹவுஸ் ரெண்ட் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஊரில் வந்துட்டு நீங்கள் ஒரு சென்னையில் ஆகட்டும் இல்லை வேறு ஒரு பெங்களூர் இல்லை ஹைதராபாத் இல்லை நார்த்தில் வந்து மும்பை அந்த மாதிரி எடுத்துட்டால் கூட ஒரு 25,000, 30,000 இல்லை 40 மேக்ஸிமம் 50,000 கூட வச்சுக்கலாம் நம்ம ரெண்ட்டு. 50,000 ரொம்ப அதிகம். ஸோ ஹவுஸோட ரெண்ட் அது வச்சுக்கலாம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா யூகேயில் ஆன் அன் ஆவரேஜ் ஸ்டார்டிங்கே வந்து ஸ்டூடியோ ஃப்ளாட்ஸ்க்கே வந்து அப்ராக்சிமேட்லி 1000 pounds, அதாவது 1 lakh rupees இருக்கும். நீங்கள் 1 bedroom இல்லை 2 bedroom போனீங்கன்னா 1.5 lakhs கிட்ட வரைக்கும் ரெண்ட்டு மட்டுமே நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரெண்ட் ஆப்வியஸாக இந்தியா கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து தேர்ட் ஐட்டம். ஸோ ஃபோர்த்து பார்த்திங்கன்னா வந்துட்டு க்ராசரிஸில் நீங்கள் வந்துட்டு ரொம்பவே இக்னோர் பண்ணக்கூடிய க்ராசரி நம்ம இந்தியாவில், அதாவது நம்ம வந்து போயிட்டு ஒரு சின்ன மளிகை கடையில் வந்து நீங்கள் இந்தியாவில் வந்து வாங்கினீங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கினீங்கன்னா ஃப்ரீயாக கொடுப்பாங்க கருவாப்பிள். அந்த கருவாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா இங்கே யூகேயில் சின்னதாக பேக்கெட் பண்ணி, அதாவது இந்தியாவில் வந்து நீங்கள் இதெல்லாம் வந்து நல்லா இல்லைன்னு சொல், அதாவது ஃப்ரீயாக கொடுத்ததுலேயும் பார்த்தீங்கன்னா சிலது ஏதாவது சின்ன ஓட்டை இருக்கும் இல்லை கொஞ்சம் நல்லா இல்லைன்னு ஃபீல் பண்ணி நீங்கள் தூக்கி போடுவீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிற கருவேப்பிலை இங்கே பேக் பண்ணி. ஸோ ஆப்வியஸாக அதை எடுத்துகிட்டு வர போகிறது இல்லை, நீங்கள் இங்கே அந்த கருவேப்பிலை நீங்கள் வாங்கி பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ஊரில் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷுன்னு சொல்லுவோம். இங்கே வந்துட்டு அதை அங்கேருந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே சேல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அதை வாங்கும்போது நமக்கு அந்த ஃப்ரெஷ்னஸ் இல்லை தான். பட் ஒரு சின்ன பேக்கெட்டே பார்த்திங்கன்னா நீர்லி 1.2 to 1.5 pounds, அதாவது 100 to 150 ருபீஸ் வந்து அப்ராக்சிமேட்டாக நம்ம இந்தியன் கரன்சிக்கு வரும். ஸோ இதுதான் வந்துட்டு ஃபோர்த் ஐட்டம் ப்ரைஸ் அதிகமாக இருக்கிறதுல. ஃபிஃப்த்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே வந்து ஃபைன்ஸ் ரொம்பவே வந்து அதிகமாக இருக்கும். அதாவது நீங்கள் வந்துட்டு சிக்னலில் வண்டி நிற்காமல் போனாலும் சரி, இல்லை ஓவர் ஸ்பீடிங்கில் போனாலும் சரி, இல்லை பஸ்ஸில் ட்ரெயின் வந்து டிக்கெட் எடுக்காமல் போயிட்டீங்க, அதை வந்துட்டு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா வந்துட்டு ஃபைன் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம ஊர்லலாம் வந்துட்டு ஃபைன் வந்து ரொம்ப மினிமமாக போடுவாங்க இல்லை ரொம்ப கம்மியாக இருக்கும்.
இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா கூட அதுக்கான ஃபைன் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் 60 pounds 80, 100 அப்படி வந்துட்டு ஒரு 6,000, 8,000 இல்லை 10,000 ருபீஸ்க்கு வந்து அப்ராக்சிமேட்டாக இருக்கும். ஃபைன் அவ்வளோ அதிகமாக இருக்கிறங்காட்டி தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே வந்து யாருமே வந்துட்டு அந்த தப்பு பண்ண மாட்டாங்க, அதாவது அந்த ரூல்ஸை வந்து பிரேக் பண்ணாமல் 100% ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா 5th item வந்து ப்ரைஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கிறது. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 5 different items இந்தியா கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸ் என்ன அதிகமாக இருக்குங்கிறதா பார்த்தோம். ஸோ என்னென்ன 5 items மட்டும் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காஃபி பார்த்தோம். ஸோ செகண்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு ஹேர் கட்டுக்கு பார்த்தோம். தேர்டு வந்து ஹவுஸ் ரெண்ட்டு. ஃபோர்த்து பார்த்திங்கன்னா க்ராசரிஸில் கருவேப்பிலோட ப்ரைஸ் பார்த்தோம். ஃபிஃப்த்து பார்த்திங்கன்னா ஃபைன். ஸோ ஏதாவது சின்ன தப்பு பண்ணால் கூட, சின்ன தப்புன்னு சொல்லலாம் இல்லை பெரிய தப்புன்னு சொல்லலாம், ஏன்னா ஆப்வியஸாக ஃபைன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் 5 different items இந்தியா கம்பேர் பண்ணும்போது யூகேயில் எவ்வளோ ப்ரைஸ் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தோம். உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். வணக்கம்.